மத்திய பட்ஜெட் அனைத்து தரப்பு மக்களுக்கானது என பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியா மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாற புதிய பட்ஜெட் வழிவகுக்கும் என்றும் வீடியோ பதிவு. தொலைநோக்கு சிந்தனையுடன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம். வரி செலுத்துவோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். பிரதமர் மோடியின் கூட்டாளிகளுக்கான நிதிநிலை அறிக்கை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சனம். கூட்டாளிகளை சமாதானப்படுத்தி நாற்காலியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட் என்றும் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம். டெல்லியில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. பீகார் ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு மட்டும் சலுகைகளை வழங்கியிருப்பது பாரபட்சமான நிலையை காட்டுவதாகவும் விமர்சனம். மத்திய நிதிநிலை அறிக்கையில் ஏஞ்சல் வரி ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஏஞ்சல் வரி ரத்து செய்யப்பட்டதன் மூலம் தனியார் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் துறையினருக்கு ஜாக்பாட். மின் கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். சொத்து வரி, பால் விலை, மின் கட்டணத்தை உயர்த்தி திமுக அரசு பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக ஜெயக்குமார் சாடல். மின் கட்டண உயர்வு குறித்து போலியான பிம்பத்தை அதிமுக கட்டமைக்க முயல்கிறது. அதிமுகவிடம் நடத்திய போராட்டத்தை சுட்டிக்காட்டி அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் நியமனத்தில் மோசடி நடைபெற்றிருப்பதாக அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு. ஒரு பேராசிரியர் பல கல்லூரிகளில் பணியாற்றுவதற்கு அண்ணா பல்கலைக்கழகமே அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல். தமிழகத்தில் நாளை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். எத்தியோப்பியாவில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 157 அதிகரிப்பு. பலரை காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அச்சம்.